அதிகாரம் 5 தேவனுடைய நியாய தீர்ப்பு யூதா தேசத்தின் மீது வரப்போகிறது. கர்த்தருடைய கோபத்தினால் யூதா தேசத்திற்கு பேரழிவு வரும். யூதாவும் எருசலேமும் அழிந்து போகும் என்று கர்த்தர் இங்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். எருசலேமின் அழிவை விளக்குவதற்கு கர்த்தர் 3 அடையாளங்களை சொல்லுகிறார். எசேக்கியேல் சவரகன் கத்தியினால் தன் தலையையும் தாடியையும் சிரைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான தாற்பரியத்தை கர்த்தர் விவரிக்கிறார். எருசலேமின் அழிவுக்கு அவருடைய பாவங்களே காரணம். எருசலேமின் குடிகள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். கர்த்தருடைய கோபம் யூதா தேசத்தின் மீதும் எருசலேமின் மீதும் வருகிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் பலவிதமான வாதைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். யூதாவும் எருசலேமும் அழிந்து போகும். அவர்களுக்கு நிந்தை வரும்.